அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குலாப் ஜாமுன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து கட்டி இல்லாமல் ஜல்லிச்சிக்கிறேன். அது கூட வந்து ஆவின் மில்க் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் கலந்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு தேவைன்னா கலந்துக்கலாம், இல்லைன்னா வெறும் குலாப் ஜாமுன் மிக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அது கூட வந்து 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன், இதுவும் ஆப்ஷனல் தாங்க. எதுக்கு மைதா சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அந்த பால்ஸ் வந்து வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக மைதா சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து அது கூட வந்து பால் கலந்துக்கிறோம். ஒரு 50 மில்லி பால் எடுத்துக்கோங்க போதும். அந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கங்க, ஒட்டுக்காக வந்து ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கிறோம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு. அதை வந்து நல்லா சின்ன சின்ன பாலாக வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து உருட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் உருட்டி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த குலாப் ஜாமுனுக்கு பாகு செய்கிறது தாங்க எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது வந்து இப்போ 1/2 கிலோ சர்க்கரை நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. 100 கிராம் குலாப் ஜாமுன் பவுடருக்கு 1/2 கிலோ சர்க்கரை, 1/2 லிட்டர் தண்ணி. இப்போ சர்க்கரை பாகு வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பதம் எப்படின்னு பார்த்தீங்களா, அதை விரலில் அப்படியே தொட்டு பார்த்தீங்களா, ஒரு கம்பி பதம், அந்த நூல் மாதிரி வருங்க, அந்த மாதிரி இருந்தால் அதுதான் பதம். இப்போ அது கூட வந்து நான் அந்த கலருக்காக வந்து கேசரி பவுடர் சும்மா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்திருக்கேன். இது கூட வந்து ஏலக்காய் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இந்த ஏலக்காய் பார்த்தீங்களா, அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். நல்ல தரமான ஏலக்காயாக இருக்குது. இந்த ஏலக்காய் பொடி வந்து நானே வீட்லேயே தயார் பண்ணி வச்சுருக்கேங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த ஏலக்காய் பவுடர் மெயினாக பார்த்தீங்களா அந்த மசாலா டீ தயாரிக்கிறதுக்காக தான் நான் தயாரித்து வச்சுருக்கேன். மசாலா டீ வந்து என்னோடய வீடியோவில் இருக்குது, அது எப்படி தயாரிக்கிறதுங்கிறத வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ஒரு கடாய் வந்து அடுப்பு மேலே வச்சுக்கிட்டு கடாய் சூடான உடனே அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதாவது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தாங்க நான் யூஸ் பண்ணுவேன் வீட்டில், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மந்த்ரா ஆயில் வேணால் சேர்த்துக்கலாம், இல்லை நெய் கூட சேர்த்து பொரிச்சிக்கலாங்க. இப்போ தீயை வந்து குறைச்சிக்கிட்டு மிதமான தீயில் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமாக சூடான உடனே இப்போ பால்ஸை வந்து போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பொன் நிறமாக வர்ற வரையிலும் அப்படியே பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால அது கண்டிப்பாக உடையாதுங்க. அப்படியே மிதமான தீயில் வச்சு எல்லா பக்கமும் பரட்டி பொன் நிறமாக வர்ற வரையிலும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதாவது கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் வச்சுக்கிறோம். இதே மாதிரி உருட்டி வச்சுருக்கிற எல்லா பாலையும் நம்ம பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் சூடாக இருக்கிற அந்த பாகில் போட்டு ஊற வைங்க. அவ்வளோதாங்க, எல்லாருக்கும் ஃபேவரட்டான குலாப் ஜாமுன் ரெடி. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கூட வெண்ணில ஐஸ்கிரீம் வச்சு அது கூட சேர்த்து சாப்பிட்டீங்களா, சொல்லவே முடியாத அளவுக்கு சுவையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.